ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ. ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ஜீரோதாவோட அஃபிஷியல் அண்ட் ப்ரிஃபர்ட் மார்க்கெட்டிங் பார்ட்னர் தமிழ்நாட்டில் 2012 இருந்து. இந்த வீடியோவில் ஜீரோதா ட்ரேடரில் எப்படி ஸ்கிரிப்டை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரோக்கரேஜ் ஃப்ரீயில் என்னென்ன சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஜீரோதா ஹெட் ஆஃபீஸ் பெங்களூரில் என்ன சப்போர்ட் கிடைக்குமோ அந்த எல்லா சப்போர்ட்டும் தமிழ்நாட்டில் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ஆஃபீஸில் கிடைக்கும். நீங்கள் ஆன்லைனில் உங்களோட ஆதார் நம்பரை யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஜீரோதாவில் ஒரு சில நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கோம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை கூப்பிடலாம். நீங்கள் பெங்களூரில் இருக்கிற காலண்டட் நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களோட இசட் பின் அப்புறம் கிளைண்ட் ஐடி டைப் பண்ண சொல்லும். இது ஒரு சிலருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற காலண்டட் நம்பர் கூப்பிட்டிங்கன்னா உடனே உங்களோட கால் ரிசீவ் ஆயிரும். உங்கள் இசட் பின்னை சொல்லி சீக்கிரம் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இஷ்யூவிலிருந்து சாஃப்ட்வேர் ப்ராப்ளத்திலிருந்து ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட எல்லா உதவிகளும் தமிழ்நாட்டில் ப்ரோக்கரேஜ் ஃப்ரீயில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஜீரோதா சம்மந்தப்பட்ட பயனுள்ள வீடியோஸை தமிழில் பார்க்க நீங்கள் நம்ம ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஜீரோதா சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் ஜீரோதா ட்ரேடர் இன்ஸ்டால் பண்ணி அதில் எப்படி ஸ்கிரிப்டை ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஜீரோதா.com அந்த வெப்சைட் போயிடுங்க. போயிட்டு கீழே டவுன்லோட்ஸ் அண்ட் ரிசோர்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூட்டிலிட்டிஸ்னு இருக்கும், அதில் ஜீரோதா ட்ரேடர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதை நீங்கள் ரன் கொடுத்தா போதும். ஸோ இந்த பேஜில் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதுலேயும் நெக்ஸ்ட் இன்ஸ்டால். ஸோ அவ்வளோதான், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்தா போதும், அது உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாங்கான பேஜ் உங்களுக்கு வரும். இங்கே பாருங்கள், செக்மெண்ட் என்னென்ன செக்மெண்ட்டோ அந்த செக்மெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்கும். எந்த செக்மெண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஸ்கிரிப்டை வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இண்டெக்ஸ் பார்க்க விரும்புகிறேன். நான் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு எனக்கு வந்துடுச்சு. தன் இப்போ எனக்கு நிஃப்டி வேணும்னா நிஃப்டி இங்கே டைப் பண்ணிவிட்டு எந்த மந்த் எக்ஸ்பைரி எனக்கு வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா எனக்கு இங்கே வந்துடும். ஸோ இந்த ரெண்டு இதுக்கும் கேப் எனக்கு வேணும்னா இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கொடுத்தோன்னா எனக்கு இங்கே கேப் வந்துடும். நான் டெலிட் கொடுத்தோன்னா இந்த ஸ்கிரிப்டை வந்து எனக்கு டிலீட் ஆயிரும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஸ்கிரிப்ட் தேவையோ அதை நீங்கள் ஈஸியாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். தென் அடுத்து எனக்கு வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் நீங்கள் ஆப்ஷன் இண்டெக்ஸ் பார்க்கணுன்னா ஆப்ஷன் இண்டெக்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு பேங்க் நிஃப்டியோட கால் எத்தனை ரூபா கால் எந்த எக்ஸ்பைரி பார்க்கணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் இதை சப்மிட் கொடுத்த போதும், உங்களுக்கு அந்த கால் வந்து வந்துடும். புட் வேணும்னா புட்டை சூஸ் பண்ணிவிட்டு புட்டை என்ட்ரு கொடுத்தீங்கன்னா புட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஸ்கிரிப்ட் தேவையோ அதை நீங்கள் ஈஸியாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்எஸ்சியில் பார்க்க விரும்பினா என்எஸ்சி சூஸ் பண்ணிவிட்டு என்எஸ்சியில் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் இங்கே டைப் பண்ணினா போதும், வந்துடும். வந்ததை என்டர் கொடுத்தோன்னா போதும். ஸோ என்னென்ன ஸ்கிரிப்ட் என்எஸ்சியில் எனக்கு வேணுமோ அதெல்லாம் நான் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஃப்யூச்சரில் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா மறுபடியும் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் போயிடுங்க. போயிட்டு ஃப்யூச்சர் இண்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ஃப்யூச்சர் ஸ்டாக்ஸாக மாற்றிட்டு எந்த இண்டெக்ஸ் நீங்கள் எந்த ஃப்யூச்சர் நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களோ அதை இங்கே டைப் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி நான் தனித்தனி எனக்கு தேவையானதை நான் எடுத்து வச்சுட்டு ஒரே ஸ்க்ரீனில் நான் பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்எஸ்சி மட்டும் ஒரு விண்டோவை வேணும் அண்ட் ஃபியூச்சர்ஸ் மட்டும் ஒரு விண்டோவை வேணும்னா கீழே பாருங்கள் இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது, இது கொடுத்தீங்கன்னா இன்னொரு டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த டேபில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணி காட்டுறேன், பாருங்கள் டேப் வந்துருச்சு. அந்த டேப் நீங்கள் போய் பண்ணிக்கலாம். அந்த டேப் பாருங்கள் இப்படி எம்டியாக இருக்கும், உங்களுக்கு என்ன தேவை அதை நீங்கள் போய் அதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எழுத்து வந்து எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் அந்த எழுத்தை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணணுன்னா நீங்கள் உள்ளே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணோடனே கஸ்டமைஸ்னு இருக்கும், கஸ்டமைஸில் நீங்கள் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள் டெக்ஸ்ட் கலர்லேருந்து பேக்ரவுண்ட் கலர்லேருந்து நீங்கள் இங்கே தேவையானது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் டெக்ஸ்ட்டு சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ண விருப்பப்படுறேன். ஸோ அதை நான் மாற்றிட்டு அப்ளை கொடுத்துட்டேன், எனக்கு இங்கே சைஸ் பெருசாகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களால் அந்த இண்டெக்ஸ் வந்து பார்க்க முடியலை.
இண்டெக்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு எவ்வளோ நிஃப்டி மூமெண்ட்டில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நிஃப்டி வந்து உங்களுக்கு அந்த இண்டெக்ஸ் வேணும்னா நீங்கள் கண்ட்ரோல் ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், மேலே ஒரு பாக்ஸ் வந்துடுச்சு. இந்த பாக்ஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ இண்டெக்ஸஸ் டைலாக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணவொன்னே பாருங்கள், இங்கே இருக்கிற இண்டெக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். ஸோ நான் இங்கே என்னது சூஸ் பண்ணுறேன், 50-50. ஆட் டு டயலாக் பார் கொடுத்துட்டேன். அடுத்து எனக்கு சென்செக்ஸ் வேணும், அப்புறம் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி எனக்கு ஆட் பண்ணிட்டேன். எஸ் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ மேலே வந்து நம்மளால் அது எவ்வளோ பாயிண்ட் மைனஸ் எவ்வளோ ப்ளஸ்ன்னு அப்படின்ட்டு பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் சிம்பிளாக ஆட் பண்ணி வச்சுக்கலாம். கஸ்டமைஸில் பேக்ரவுண்ட் கலர்லேருந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் கலர் வரைக்கும் மாற்றுறதுக்கு உண்டான எல்லா ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி அதை மாற்றிக்கலாம். ஃபார் டெக்ஸ்ட் கலர் நான் மாற்றிட்டேன், பழையது எனக்கு வேணும்னா பழையதே நான் வச்சுக்கிட்டேன். பேக்ரவுண்ட் கலரு இந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் சிம்பிளாக உங்களுக்கு தேவையான ஸ்கிரிப்டை ஆட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜீரோ அதில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் காலண்டேட் போட விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்க காலண்டேட் நம்பர் கூப்பிடுங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங்லேருந்து பே அவுட் வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் ப்ரோக்கரேஜ் ஃபீல்டில் தமிழ்நாட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். மேலும் ஜீரோ தான் சம்மந்தப்பட்ட பயனுள்ள வீடியோஸை தமிழில் பார்க்க நீங்கள் நம்ம ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஜீரோதா சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். மிக்க நன்றி.